ஹாய், எல்லாம் நல்லாருங்களா? மீண்டும் உங்களை கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக் சம்மந்தமாக தான். நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது நம்ம நார்மலாக உள்ள ஃபோட்டோவை எப்படி நம்ம எடிட் பண்ணி ஃபேஸ்புக்லேயே அந்த அப்படி அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீச்சர் நீங்கள் இப்போ எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் தெரிஞ்சுங்க. எப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து வருமா? ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதோடைய அப்லோட் ஆயிடுச்சா? சிம்பிள் மெத்தட் தான். ஃபேஸ்புக்லேயே அந்த இது இருக்குது, எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது, நம்ம எடிட் பண்ணி இது வந்து நம்ம கொடுத்துட்டோம். உடனே நம்ம போஸ்ட் பண்ணாமல் நம்ம மேலே எதுவும் எழுதுனா எழுதிக்கும், இல்லாட்டியும் டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவோம். போஸ்ட் பண்ணாமல் அந்த ஃபோட்டோக்கு மேலே நம்ம கடைசியில் கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா அதில் அந்த எடிட்டிங் ஃபோட்டோ இல்லை, நீங்கள் டச் பண்ணாவே ஒரு சிம்பிள் மெத்தட்லேயே நம்ம வந்து அந்த ஃபோட்டோ கொஞ்சம் அழகுபடுத்தி அப்லோட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபில்டர்ஸை, நீங்கள் ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது அதோடய டோன் மானிட்டர் இருக்குது, கலரு உங்களுக்கு எது தேவையோ மச்சிக்கலாம். வந்து லாகின் ஆகிட்டால் லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிக்கோ ஓகேயா? சரி, அடுத்து வாங்க டேகு, அடுத்து வாங்க கிராப். இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கட் பண்ணணும், ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் கிராப் பண்ணுறாங்கன்னா கூட நீங்கள் கிராப் பண்ணி அதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். கிராப் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள் டெக்ஸ்ட்டு, நீங்கள் எது எழுதுறீங்கன்னா எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் வேணாலும் அதில் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டைலில் வேணால் கூட இங்கே நீங்கள் டச் பண்ணி உங்கள் அந்த ஃபாண்ட் எழுத்தை வந்து மாற்றிக்கிடலாம். நீங்கள் அதை டச் பண்ணுறோட இங்கே பாக்ஸ் உண்டாயிருது. இதை வந்து உங்களுக்கு எது எழுதுறீங்களோ எழுதிக்கோங்க. சும்மா ஒரு எழுதி எழுதிக்கிறேன். ஜி, இதை வந்து உங்களுக்கு பெருசு பொறுத்தானா அதை பிடிச்சி கொடுத்தா பெருசாகிடும். இது எங்கே ஒன்று வைக்கிறனாலும் அப்படி நம்ம இது பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். அது இந்த ஃபாண்டோட கலரை மாற்றினா கூட நம்ம மாற்றிக்கிடலாம். புரியலா? உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த மாறுது பாருங்கள். அது மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். வேறு டெக்ஸ்ட் முடிஞ்சு அப்புறம் ஸ்டிக்கர், இந்த நாலு அஞ்சு ஆப்ஷன் தான். இந்த ஸ்டிக்கரில் வந்து இந்த எமோட்டிகான் ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதோட அப்போ இங்கே வந்து பண்ணுறோம். அதை நீங்கள் கொஞ்சம் எழுத்தினா எவ்வளோ பெருசாக வேணால் நம்ம இந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சிங்கிள் அவ்வளோதான். ஒரு சிங்கிள் மெத்தடு முடிஞ்சா பாருங்கள். ஃபீச்சர்ஸ், டேகு, கிராப்பு, டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர், அவ்வளோதான். இப்படி சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜூம் பண்ணி பார்க்குறோன்னா இங்கே கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணா கொஞ்சம் பார்க்குறது அழகாக இருக்கும். அவ்வளோ வேறு நல்லா ரொம்ப சின்ன ட்ரிக் தான், தெரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக எதுவும் தகவல் போட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெசேஜே வந்துடும் யூடியூப் சேனல்லேருந்து. அதனால் நீங்கள் புதுசாக தகவல் தெரிஞ்சிக்கலாம். உங்கள் யூடியூப் வந்து சர்ச் பண்ணி பார்க்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.